ஒரு காலத்தில் பல அழகிய மலைகள்லாம் நிறைஞ்ச ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இந்த மனிதர் எப்போவுமே வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். எல்லா விஷயங்களுமே ஒரு பாசிட்டிவாக தான் அணுக ஆரம்பித்தார். இவருடைய பாசிட்டிவான அந்த ஆட்டிடியூட் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்னென்னா, எவ்வளோ தான் இவர் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பர்சனாக இருந்தால் கூட, ஒரு சில நேரங்களில் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இவர் மனசுக்குள்ளார அப்பப்போ வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இவளும் எவரோ ட்ரை பண்ணார் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலுமே அது முடியலை. அவர் எவ்வளோ அதிகமாக அந்த எதிர்மறையான எண்ணங்களை சப்ரஸ் பண்ணுறாரோ, அந்தளவுக்கு வீரியமாக பல விதமான நெகட்டிவ் தாட்ஸு அவர் மைண்டுக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு, இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருந்த ஒரு ஜென் மடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே இருந்த தலைமை குருக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாரு. ஐயா, நான் எவ்வளோ தான் ஒரு நேர்மறையான மனிதராக இருந்தால் கூட, இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எப்படியாவது என் மனசுக்குள்ளார வந்துடுது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த எதிர்மறையான எண்ணங்களை சப்ரஸ் பண்ண பார்க்குறேன், ஆனால் அது முடியலை. நான் சப்ரஸ் பண்ண தான் அதிகப்படியாக அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க ஐயா, நான் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற ஒரு மனிதர், ஆனால் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் என்னை மாற்றிடுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குருக்கிட்ட இவர் வந்து ஆலோசனை கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தலைமை குரு இப்போ சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன் மனசுங்கிறது ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி தான், அது ரொம்ப அமைதியாக எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பார்த்தியா, அது வந்து அந்த குளத்தில் ஒரு கல் எறிகிற மாதிரி. இப்போது அமைதியாக இருக்கிற ஒரு குளத்தில் நீ கல் எறிஞ்சினா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய அலைகள்லாம் உருவாகும். அதுபோல் தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது ஒரு கல் மாதிரி உன் மனசுக்குள்ளார விழுந்து பலவிதமான அந்த எதிர்மறையான அலைகளை உண்டு பண்ணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நீ வெயிட் பண்ணினா அந்த குளம் வந்து எப்படி மறுபடியும் அந்த அமைதியான நிலைக்கு போகுதோ, அதே மாதிரி உன்னுடைய மனசுமே அந்த அமைதியான நிலைக்கு போயிடும். ஆனால் அதை தவிர்த்து நீ அந்த அலைகளை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் பலவிதமான கற்களையோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ பயன்படுத்த நினச்சினா, கண்டிப்பாக அந்த குளத்தில் அந்த அமைதிங்கிறது திரும்பவே திரும்பாது. நல்லா யோசிச்சுப்பார், நீ ஒரு கல் போடும்போது நிறைய அலைகள் ஏற்படும், ஆனால் அந்த அலைகளை நீ வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கையை வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த ட்ரை பண்ணாலோ அந்த அலைகளோட வீரியம் அதிகமாகிட்டே தான் போகும். இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. எப்போ நீனுடைய நெகட்டிவ் தாட்ஸை நீ வந்து சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறியோ, அப்போது அதோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நீ ரொம்ப அமைதியாக அந்த நெகட்டிவ் தாட்ஸை அப்சர்வ் பண்ண பார்க்கணும். நீ ரொம்ப அமைதியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக ஒரு சில நிமிடங்களில் அந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் ஆகி அதோடய சக்தியை இழந்து ரொம்ப அமைதியாகிடும். உன்னுடைய மனசுமே அந்த அமைதியான குளம் மாதிரி ரொம்ப அமைதியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனிதர் இவர்கிட்ட, ஐயா அதெல்லாம் சரிதாங்க ஐயா, ஆனால் எப்பயாவது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக என்னை வந்து ஆட்கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் என்ன செய்கிறது, அந்த சமயங்களில் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து விடுபடுறது எப்படி, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா, நிகழ்காலத்தில் முழு மனதோட வாழ்கிறது. எப்போ நீ உன்னுடைய முழு மனதோட ஒரு விஷயத்தை செய்கிறையோ அந்த சமயத்தில் வேறு எந்த ஒரு எண்ணங்களுமே உன் மனசுக்குள்ளே தோன்றாது, உன் மனசுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். இதுக்கு சரியான வழி என்னென்னா, அந்த எதிர்மறையான எண்ணங்களாகட்டும் இல்லை வேறு சில உணர்ச்சிகளாகட்டும், அது எல்லாமே உருவாகும் போது அந்த எண்ணங்களோட சரியான அவுட்கம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல நீ வந்து ஜட்ஜ் பண்ணிடணும். முதல்ல நீ வந்து அதை சரியாக கண்டிக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி நீ சரியாக கணிச்சினா கண்டிப்பாக அந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக விட்டுருவேன். ரொம்ப அமைதியாக இருந்தாவே போதும், ஒரு சில நிமிடங்களில் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே தான் இருக்கும். அத்தனை எண்ணங்களுமே நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்தினா உன் வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக மாறிடும். அதனால் எதெல்லாம் உனக்கு முக்கியமோ அதுக்கு மட்டும் நீ வந்து செயல் வடிவம் கொடு. மற்ற முக்கியமில்லாத அந்த எல்லா தாட்ஸுக்குமே நீ அமைதியாக விட்டுட்டினா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்ஸ் எல்லாமே சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மனிதர், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்,
ஆனால் அந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படி அது எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் என்ன தான் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு எண்ணம் வந்து என் மனசுக்குள்ளே வந்துடுது. அது என்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ இல்லை என்னுடைய இறந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ அந்த எண்ணம் வந்து என் மனசுக்குள்ளே வந்துடுது. அதனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை சரியாக செய்ய முடியறதில்ல. இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படி அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜென் குரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த சமயத்தில் நீ கண்களை மூடிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வந்து கையில் எடுத்துக்க, ஒரு பேனாவோ இல்லை பென்சிலோ ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்க. நீ என்னென்னா அந்த பேனாவோ பென்சிலோ கையில் வச்சுக்கிட்டு அதை கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பி. அந்த பேனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அந்த பேனோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தொட்டு பார்த்து அதுவும் மனசுக்குள்ளார ஃபீல் பண்ண ஆரம்பி. இப்படி ஃபீல் பண்ணினாவே உன் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய 100% ஃபோக்கஸை அந்த கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற அந்த வேலையில் வந்து செலுத்த ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுதுன்னா உன்னுடைய அந்த எண்ணங்கள் தோன்றுச்சு பார்த்தியா, எதிர்காலத்தை நினச்சோ இல்லை இறந்த காலத்தை நினச்சோ, அந்த எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிடும். அதனால் இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்க. எப்போல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதோ, உன்னை வந்து நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் பண்ணுதோ, அந்த சமயங்களில் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பி, கண்டிப்பாக அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து ரொம்ப சுலபமாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தீர்வையுமே சொல்கிறாரு. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மனிதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெளிவு பிறக்குது. அந்த ஜென் குருக்கிட்ட ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயெல்லாம் அவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் இந்த ஜென் குரு சொன்ன மாதிரி நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த பயிற்சியை திரும்ப திரும்ப மேற்கொள்கிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக நாளடைவில் ஒரு சில நாட்கள் அவரால் வந்து சரியாக அதை வந்து அணுக முடியலை, ஆனால் அந்த பயிற்சி நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால் ஒரு சில நாட்கள்லேயே அவர் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போவுமே அந்த நிகழ்காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எதிர்காலத்தை நினச்சோ இல்லை இறந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயங்களோ அவருக்கு எண்ணங்களாக தோன்றும் போது அந்த ஜென் குரு சொன்ன மாதிரி அந்த பயிற்சியை மீண்டும் முயற்சி செய்கிறாரு. இதனால் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அவருமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு போவோம். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கலாம், ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவீங்க. ஆனால் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் இருந்தோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் அதிகப்படியாக செலவிட ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எதுக்காக அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறதே மறந்து போயிடுவீங்க. கால்குலேட்டரை கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ணாமலே அந்த ஃபோனை கீழே வச்சுடுவீங்க. இந்த மாதிரி தான் நமக்குமே பல விதமான எண்ணங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக அந்த செயலை செய்ய ஆரம்பித்தீங்களோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 100% அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கலாம். இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து விடுபட்டுடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.